அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். பாராசூட்டில் வந்து பலூன் இல்லாமல் ஒருவர் குதிக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அபத்தமானதோ, அதே போல் ஒருவர் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் நான் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கின்றேன், வாழ்க்கையை வாழ முற்படுகின்றேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றேன், வெற்றி பெறுவேன் என்று சொல்கின்ற வாதங்கள் எல்லாம் அபத்தத்தின் உச்சக்கட்டம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட், இக்னிஷன் பாயிண்ட், ஒரு ஸ்பார்க், ஒரு ஃப்ளாஷ் தேவைப்படுகின்றது. எனக்கு பணம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே சொந்தங்கள் பணம் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கிய போது என்னை தூக்கிவிட ஆசைப்பட்ட சொந்தங்களுக்கு பணம் இல்லை, அது வேறு விஷயம். ஏதோ சில நண்பர்களுடைய நல்ல நட்பால் நான் தப்பித்தேன், உயிர் பிழைத்தேன், உயிர் காப்பாற்றப்பட்டேன், அடுத்த கட்ட நகர்வு குறித்து என்னால் யோசிக்க முடிந்தது. அந்த நேரத்தில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயம், நான் படித்ததில் சில விஷயங்களை மட்டும் நான் எப்போதுமே லைஃப்பில் வந்து ஒரு ரோல் மாடலை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது போல் இந்த ரோல் மாடல் பாயிண்ட்டு நான் சொல்வேன். ஒரு கடலில் கட்டை விழுது, கட்டைக்கு சுவராக தெரியும் ஒரு நாள் கரையேறிடுவேன்னு சொல்லிட்டு. வாய்ப்பு கிடைக்கும்போது கப்பலாக இருந்தனாலும் கரையேற போகிறோம், தவறி விழுந்த கப்பலேருந்து தவறி விழுந்த கட்டையானாலும் கரையேற போகிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். அப்போ இந்த எண்ணம் தான் நீங்கள் எப்போதுமே உண்டு, நமக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்களோட மன தைரியத்தை, மன உறுதியை மட்டும் விட்டுடாதீங்க. ஸ்கை இஸ் எ லிமிட், என்ன வேணால் சாதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நம்ம தைரியமாக இருக்கணும். அன்னைக்கு எனக்கு பணம் இல்லை, யாரும் இல்லை உதவுவதற்குன்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருந்ததுனால தான் வாழ்க்கையில் ஒரு வெறி வந்தது. வெற்றி பெறணும், பணம் சம்பாதிக்கணும், ஆட்கள் வேண்டும், நமக்கும் ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகர முடிந்தது. ஒன்று, நமக்கான வெறியை நாம் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும், அல்லது வெறி உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும், நடந்தே ஆகும். நடக்கவில்லைன்னா நீங்கள் வாழ்க்கையை வாழணும்னு அர்த்தம்.